Hi everyone, welcome to Chennai Bikers. Now unga Ram Krish. So bike safety kaana GPS device tracking video namma potirundappo nareye per namma kitta request pannadhu enna nu pathina GPS device oda price vandu adhigama irukku. So cheap and best ah vandu bike safety ah vechikkaradhukana device edha irundha solunga appdi solittu. So adukana video dhaan innikku namma paaka porom. So adhu enna appdi pathinga appadina disc lock. So disc lock la vandu rendu type irukkuenga. Onnu vandu without alarm, innonu vandu pathina disc lock with alarm. உங்க பைக் வந்து இன்னும் ஃபாஸ்டா மூவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்க் லாக் வித்தவுட் அலாம் இதுதான் அந்த ப்ராடக்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் இருக்கிற டிஸ்கில் இருக்கிற ஹோல்டோட இதை நம்ம லாக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்த பட்டன் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து உங்களோட பைக்கில் இருக்கிற டிஸ்கோட ஹோலோட லாக் ஆகிடும் இந்த ஸோ இதுதான் வந்து இந்த டிஸ்க் லாக்கோட கீ ஸோ இந்த கீ யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ என்னன்னா உங்களோட பைக்கை வந்து யாருமே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இந்த டிஸ்க் லாக் இப்போ நம்ம வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதே வந்து வித்தவுட் அலாரம் டிஸ்க் லாக் இதில் வந்து எந்த ஒரு சவுண்டுமே வராது இது வந்து நார்மலாக இருக்கும் இது வந்து இந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம கரெக்டாக இதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டா போதும் ப்ரெஸ் பண்ணிட்டா லாக் ஆகிடும் அப்போ வந்து நம்ம வண்டி வந்து மூவ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் பண்ணுறோம் நம்ம இப்போ வண்டி மூவ் பண்ணும்போது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டி மூவ் ஆகாது இப்போ வந்து நம்ம அதை ஈஸியாக அதுக்கான கீ இருக்குது அந்த கீயை நம்ம போட்டுட்டு ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் இந்த டிஸ்க் லாக் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அந்த பைக் எப்படி மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் பைக் வந்து தெஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 250 rupees ஒன்லி 250 rupees மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க் லாக் வித் அலாம் ஸோ இதுதான் அந்த டிஸ்க் லாக் வித் அலாம் ப்ராடக்ட் ஸோ நம்ம இதை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இதுதான் அந்த டிஸ்க் லாக் வித் அலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் சென்சார் ஸோ இது வந்து யாராவது உங்கள் பைக் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அலாம் இண்டிகேஷன்ஸ் இருக்கும் இந்த டிஸ்க் லாக் வித் அலாமில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரூக்காக நான் இது என்னன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா வித்தவுட் அலாம் இருந்தது இல்லையா நம்ம அதில் எப்படி நம்ம லாக் பண்ணுமோ அதே மாதிரி பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா உங்களை டிஸ்கில் இருக்கிற ஹோலில் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறோம் லாக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பீப் சவுண்ட் கேட்கும் ஸோ இது வந்து ப்ராப்பராக லாக் ஆகிடுச்சுன்ற ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு இருக்கும் சப்போஸ் உங்கள் பைக்கை யாராவது மூவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் வரும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 beep சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கும் இதுக்கப்புறமா உங்கள் பைக்கை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த அலாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா வந்து கீ யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ உங்கள் வண்டியை யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அலாமோட சவுண்டு பார்த்தோம் இதில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் அண்ட் சேஞ்சபிள் தாங்க ஸோ இதை எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஸ்க்ரூஸ் இருக்கும் ஸோ இங்கேயும் ஸ்க்ரூஸ் இருக்கும் இந்த இதை நான் இது சொல்லியிருந்தாலே இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்து ஸ்க்ரூ ரிமூவர் இந்த ஸ்க்ரூ ரிமூவரை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போது ஒரு ஸ்க்ரூவை நான் நாலுத்துமே ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பேட்டரி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம 4 screws ரிமூவ் பண்ணிட்டோம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் நம்ம லாக் பண்ணுறோம் இல்லையா ஸோ இதோட மூமெண்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஸோ இது வந்து இதில் போய் டச் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு அந்த அலாம் சவுண்ட்ஸ் வந்து வருது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற பேட்டரிஸ் வந்து எங்கேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ இதில் பாருங்கள் ஸோ இந்த லாக் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லாக் யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் 6 batteries இருக்கும் இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அண்ட் தென் இது மறுபடியும் வந்து இப்போது நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம்
ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிரலாம் லாக் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிரலாம் சோ டைட் பண்ணிட்டு அந்த அதே மாதிரி நம்ம போய் என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம டிஸ்க்ல வந்து லாக் பண்ணிட்டோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் சோ இத இப்போ எப்படி பைக்ல ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் வாங்க இந்த டிஸ்க் லாக் அலாரம் இப்போ நம்ம வண்டில ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த டிஸ்கோட ஹோல்ஸ்ல கரெக்ட்டா நம்ம இத வெச்சிட்டு இது ஜஸ்ட் ஒரு பிரஸ் பண்ணா போதும் இது ஒரு பிரஸ் பண்ணா போதும் அது லாக் ஆயிடும் லாக் ஆனதுக்கான சவுண்ட் தான் அது லாக் ஆனதுக்கான சவுண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பீப் சவுண்டே வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் சோ சொன்ன நோட்டிபிகேஷன் சவுண்ட் வந்திருக்கு இப்போ நம்ம இன்னொரு வாட்டி அந்த சவுண்ட் வரும் பாருங்க அதை நம்ம அன்லாக் பண்ண முடியும் இந்த கீ கரெக்ட்டா நம்ம இத வெச்சிட்டு அன்லாக் பண்ணிரலாம் அவ்வளவுதான் எடுத்துட்டு அந்த சவுண்ட் நின்றோம் சோ இப்போ இந்த டிஸ்க் லாக்க உங்க பைக்ல எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பாத்துるீங்க and then அதோட அலாரமோட சவுண்டும் வந்து கேட்டிருப்பீங்க உங்க பைக்கை யாரும் தெஃப் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்பவே சேஃப்டியா இருக்கும் இந்த டிஸ்க் லாக் அலாரமோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படினா 1200 ரூபீஸ் இந்த டிஸ்க் லாக் வித்out அலாரம் வித் அலாரம் நீங்க வாங்கணும் அப்படினா வந்து சென்னை பைக்கர்ஸ் அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அது மூலமா டைரக்டா வந்து வாங்கிக்கலாம் டைரக்டா வர முடியாதவங்க இன்ஸ்டாகிராமோட ஐடியும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அது மூலமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பைக் சம்பந்தப்பட்ட எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அத நாங்க கிளாரிஃபை பண்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான அக்சஸரீஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன் until then signing off ராம் கிருஷ்ணா